தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, அளவுரா ஜெல் எடுத்துருக்கோம், ஒரு லெமனு, கீரை அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெட்டி வேறு, பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு வடைச்சட்டியில் இப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அப்படி இதாகிடும், அதனால தான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீரை நம்ம எடுத்துருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கீரையை வந்து ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டுட்டு அதை அரைக்கணும். ஓகேவா? ஒரு தட்டு பாதிச்சு கீரை. நெக்ஸ்ட்டு எண்ணெய், நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வடைச்சட்டியில். ஒரு குட்டி கப் அளவு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்த தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொண்டு ஊற்றுங்க. அரை லிட்டர் ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. அந்த பாட்டில் ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. அரை லிட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக எண்ணெயும் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து வீட்டிலே செய்கிற ஹேர் ஆயிலுக்கு தான் நம்ம இவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். நம்ம இது பண்ணிக்கோம்ல, அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை. நம்ம எடுத்து வச்ச ஃபுல் தேங்காய், எடுத்து வச்ச ஃபுல் வெங்காயத்தை அப்படியே தட்டிக்கலாம், நசிச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஜெல்லி மணிக்கு ஆகிற வரைக்கும் தட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. நம்ம வந்து அந்த இதை உரிச்சு வச்சுட்டு தான் இது பண்ணணும், இல்லைன்னா அது வந்து ஒரு மாணிக்கு ஆயிரும். இப்போ நம்ம இதை இதில் வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் வெங்காயத்தை இப்போ பாருங்கள், தூள் தூள் அப்படியே ஜெல்லி மணிக்கு ஆயிடுச்சு, அப்படியே இதாகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இது பண்ண எண்ணெயில் போடுறோம். இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோம்ல, அந்த கருவேப்பிலைய அந்த இது கூட சேர்த்தா நான் அரைச்ச முடி கூட கருப்பு கலரில் ஆயிரும். இப்போ வந்து நம்ம மருதாணி பொடி எடுத்துக்கோம். ஏன்னா நம்மகிட்ட அந்த மருதாணி இலை வந்து இல்லை. நீங்கள் உங்களோட மருதாணி இலை இருந்தால் கூட பரவாயில்ல, பொடி இருந்தால் கூட பரவாயில்ல, எதனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த மிக்சியில் போட்ட கீரையை வந்து நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்ச கீரையை இந்த மாதிரி அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை திரும்பி அந்த ஜார்லேயே போட்டுடலாம். நீங்கள் கழுவெல்லாம் வேணும், ஜாரை அப்படியே போட்டுருங்க. இங்கே பண்ண போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அலோவேரா எடுத்து வச்ச அலோவேராவை கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த கருவேப்பிலையும் இந்த அலோவேராவையும் போட்டு அரைச்சிட்டு திரும்பி அந்த கீரை அரைச்சோம்னா அது கூட அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். அந்த கீரை, கருவேப்பிலை, அலோவேரா அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். வெந்தயத்தை இந்த தட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெந்தயம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி வச்ச வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுக்கலாம். எடுத்து இன்னும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணல, எல்லாத்தையும் போட்டுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லெமன் வந்து எதுக்கு நல்லதுன்னா இந்த டேண்ட்ரஃப் இருக்குல்ல, டேண்ட்ரஃப்னு போயிடும். இப்போ நம்ம லெமனை கட் பண்ணிட்டு அதை புழிஞ்சிக்கலாம். நல்லா ஃபுல் இது வர வரைக்கும் புழிஞ்சிக்கோங்க. இன்னும் லெமனில் கொஞ்சம் காலி, இந்த ஒரு தொளி லெமன் காலி வச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா புழிங்க வரும். நம்ம ரெண்டு லெமனையுமே புழிஞ்சிக்கலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கணும். பால் வந்து ப்ரோட்டீனுக்காக. நம்ம டெய்லி காலையில் வந்துச்சோடனே பால் நல்லான்னு சொல்லுவோம்ல, அந்த மணிக்கு தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மருதாணி பொடியை கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் மூடியில் தட்டி போட்டுக்கலாம். ரெண்டு மூடி தட்டிக்கலாம் அந்த மூடியிலேயே. இப்போ பாருங்கள் இந்த மூடின்ட்டு இந்த இதோட மூடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக கிண்டு இந்த கரண்டி தான் நமக்கு. இப்போ வந்து நம்ம வெட்டி வேற கட் பண்ணி போட்டுடலாம். ரெண்டு தான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சக்கப்புறம் நம்ம விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். கடைசி
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதை ஊற்றணும். அப்படி ஆஃப் பண்ணால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் தெரிக்கும். இப்போ செம்பருத்தி பூ வந்து எங்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம காமணி நேரம் வச்சுருக்கணும், அந்த வெடிக்கும்ல அது நிற்கிற வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கணும். அது நின்னக்கப்புறம் தான் நம்ம இதை அந்த ஸ்டவ்வை ஆஃபே பண்ணணும். வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதோட ரிசல்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வெள்ளையாக இருந்த முடிய கூட ஒரு தேய்ச்சி தேய்ச்சி கருப்பாக்கிடலாம். இப்போ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், பெல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.